ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபேவரட்டான சப்போட்டா மரத்தை அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் கொடுத்துருக்கதில். அதுக்கு பக்கத்தில் வந்து நான் ஒரு அரளி செடி வச்சுருக்கேங்க, சிவப்பு அரளி. எப்பவுமே பூக்கள் நம்ம நடுவில் பக்கத்தில் எங்காவது வைக்கணுங்க. அது நம்ம பாலினேஷனுக்கு, இந்த பழங்களுக்கும் காய்கறிகளுக்கெல்லாம் வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது பாலினேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு என்னது, அது தெலுங்கில் தான் வருது, தமிழில் நார்த்தங்காய், நார்த்தங்காய், நார்த்தங்காய் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் நிறைய காய்கள் கொடுத்தது. இதில் துவையெல்லாம் நான் அரைச்சி சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நெல்லி மரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது நான் ஷார்ட்ஸில் காட்டியிருக்கேன், எவ்வளோ காய்கள் காய்ச்சதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேங்க, அதனால் இந்த மரங்கள்லாம் எப்படி வச்சது நான் காட்டலை. இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லைம், டேபிள் லைம், அதில் நிறைய காய்கள் வந்துச்சுங்க. நல்லா ஜூஸ் பச்சு குடிச்சாச்சு. அது இவ்வளோ குட்டியாக தான் இருக்குங்க இந்த வெரைட்டி. அடுத்தது பாருங்கள், நம்மளோட ஃபேவரட்டான வாட்டர் ஆப்பிள். இது எவ்வளோ காய்கள் காய்ச்சிது. இப்போ வந்து காய்ச்சி முடிஞ்சு, இப்போ சீசன் முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் கவர் பண்ணி விட்டு புதுசாக இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு. இது அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சீதா மரம் வச்சுருக்கங்க, சீதாப்பழம். ஆனால் வந்து நிறைய பூக்கள் வந்தது, ஆனால் ஒன்று கூட காயாக மாறலை. என்ன காரணம் எனக்கு தெரியல. அடுத்தது வந்து ஒரு செண்பகப்பூ. அந்த மரம் இப்போ தான் 2 மாதம் தான் அங்கே வச்சு செண்பகப்பூ வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு செவப்பு அடுக்கு செம்பருத்தி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிங்க், இது ஆரஞ்சு கலரில் ஒரு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. அதுக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு ஃபேவரட்டான நம்ம கொய்யா மரம் வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இப்போ தான் புதுசாக ஒரு மாமரம் ஒன்று வச்சுருக்கேன், குட்டியாக வளர்ந்தா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள், ஒரு நெல்லி மரம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் தான் நல்ல பூப்புகள் பூத்தது, ஆனால் காய்கள் வரல. இந்த வருஷம் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாருங்கள், இதுவும் உங்களுக்கு தெரியும், ஒரு அன்னாச்சி பைனாப்பிள். கட் பண்ணதை நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அன்னாச்சி தான் அது. இப்போ பக்கத்துலலாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு கிளைகள்லாம். இங்கே பாருங்கள், ஒரு சாத்துக்கொடி ஒன்று வச்சுருக்கேன், இப்போ தான் வச்சுருக்கேன், புதுசாக வருது. அதுக்கப்புறம் இப்போ விதை விழுந்து வளர்ந்த சில கொய்யா, அந்த சீதாப்பழம் அதெல்லாம் வந்திருக்கு பாருங்க, விதை போட்டு வந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சாத்துக்கொடி, சாத்துக்கொடி இல்லைங்க, அது கமலா ஆரஞ்சு, அது ஒன்று வச்சுருக்கேன். இப்போ தான் குட்டியாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது நோனின்னு ஒரு பழம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த பழம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பழம் கொடுக்குது, அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது, அதனால் எதுவுமே நான் செய்யவே இல்லை. அதை இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒத்த செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி பாருங்கள், இதுவும் வச்சுருக்கேன். அடுக்கு செம்பருத்தி எல்லாம் சூப்பராக பூத்துன்ட்ருக்கு. அடுத்தது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ், அது வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நித்திய கல்யாணி, இப்போ தான் கவாத் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு மாமரம் வச்சுருக்கேன். இது ஆனால் என்ன பூக்களை காய்க்கலை, ஒன்றுமே ஆகலை, ஆனால் வளர்ந்துருக்கு இப்போ தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆல் டைம் மேங்கோ ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் நிறைய காய் வந்தது, 1-2 அப்பப்போ காய்க்கும், நான் பறித்து சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன்று ஸ்வீட் லைம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸ்வீட் லைம் இது வந்து ரொம்ப ரேரான வெரைட்டிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பழமாக படுத்துனா ரொம்ப மாவு மாதிரி சாப்பிட்டாலே வாயில் போட்டாலே சூப்பராக இருக்கும். இதில் விட்டமின் சி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் ஸ்வீட் லைம், இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது அப்படியே தோலோடையே நம்ம சாப்பிட்டுக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கும் அதுவும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு மல்லி, இங்கே ஒரு மல்லி செடிலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆல் டைம் மேங்கோ தாங்க, இதில் நிறைய காய்ச்சிது. அடுத்தது வந்து ஒரு கிரேப் வச்சுருக்கேன் பாருங்கள், இன்னும் அது இன்னும் காய்க்கல, ஒன்றும் செய்யலை. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மாமரம் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து மாதுளம் பழம் வச்சுருக்கேன், இப்போ தான் புதுசாக வந்திருக்குது. இன்னும் இதில் ஒரு காய் கூட நான் எடுக்கவே இல்லை, இப்போ தான் நிறைய பூக்கள்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நிறைய பூக்கள் இருக்கிறதுல இனிமேல் தான் அது காய்க்கும். காய்ச்ச பிறகு தான் எப்படி பெரிய சைஸுங்க அண்ணா, இது கண்டிப்பாக பெருசாக இருக்கும். இது பாருங்கள், நிறைய பூக்கள் வந்திருக்கு. அடுத்தது வந்து ஒரு மல்பெரிங்க, இது இப்போ மல்பெரி பாவம், இதை வச்சதுலேருந்தே ஒரு அவரைக்காய் செடி இது மேலே ஏறி அந்த மல்பெரியே காலி பண்ணிகிட்ருக்குங்க. அப்புறம் அந்த அவரைக்காவை கண்டிப்பாக எடுத்துடணும், இப்போ தான் அந்த மல்பெரி வந்து பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட், அதை வச்சுருக்கேன் பாருங்கள், இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன், இது இன்னும் வளரவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மினி ஆரஞ்சுன்னு வச்சுருக்கேன். இது நிறைய காய் வந்துங்க, குட்டியாக இருக்கும் போதே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து அத்திப்பழம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி தயவுசெய்து வாங்காதீங்க, இது ஒரு காய் கூட காய்க்கவே இல்லைங்க. இது வரை 2 வருஷம் ஆகுது, இது வரை ஒரு காயும் காய்க்கல. வேறு வெரைட்டி என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த அத்திப்பழம் வரல, வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், பார்ப்போம் வருதான்னு. அதுக்கு பக்கத்தில் ஒரு இது மல்லி வச்சுருக்கேன் பாருங்கள், ஜாதி மல்லி, அதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அடுக்கு செம்பருத்தி, நடுவில் பூக்கள் வச்சாதாங்க நமக்கு பாலினேஷனுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒயிட் அரளி ஒன்று வச்சுருக்கேன்.
பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பவளமல்லி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவும் நிறைய பூக்கள் கொடுக்கும், வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு சாத்துக்கொடி இப்போ தான் வச்சுருக்கேன், வந்திருக்குது, ஒரு ரெண்டு காய் வந்திருக்குங்க அதில். அடுத்தது இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு லைம் வச்சுருக்கேன், இதுவும் நிறைய காய் கொடுத்துங்க, இதுவும் டேபிள் லைம் மாதிரி தான், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு இது மாதுளை மரம் தான், இது அணிலுக்குன்னே நேர்ந்து விட்டுருங்க, எல்லா அணிலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான கருவேப்பிலை மரம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஒரு அடுக்கு நஞ்சாவட்டை தான் இங்கே வச்சுருக்கேன், நிறைய பூக்கள் இருக்கிறதுல பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட கடைசியாக நம்மளோட ஃபேவரட்டான சப்போட்டா பரத்துக்கு நம்ம வந்துடலாம். இங்கே பாருங்கள் நஞ்சாவட்டையும் நிறைய பூக்கள் வந்திருக்குங்க. அடுத்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்மளோட ஃபேவரட்டான சப்போட்டா மரத்துக்கே வந்துட்டோம். நான் இது பார்ட் 2 பார்ட் 3 இன்னும் நிறைய மரங்கள் வச்சுருக்கேங்க, அதெல்லாம் பற்றி நான் பார்ட் 2 பார்ட் 3 சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.